கைஸ் வெல்கம் டு ஆனந்தன் சமையல். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான தீம் காத்துட்டு இருக்கு. ஆமாங்க, தலை தீபாவளிக்கு நாங்கள் பிரியாணி பண்ணுறதுக்காக ராக்கெட் அடுப்பு ரெடி பண்ண போகிறோம். தலை தீபாவளி எனக்கு கிடையாது, என்னோட நாத்தனாருக்கு, கூடவே அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் கூட பிறந்திருக்கான். 2 மந்த்ஸ் ஆகுது. ஸோ இந்த வருஷம் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. என்னோட நாத்தனாருக்கு வந்து தலை தீபாவளி ப்ளஸ் குட்டி பையனோட ஃபஸ்ட் தீபாவளி. ஸோ செமையாக நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். கூடவே என்னோட இந்த அக்டோபர் மந்த் எப்போவுமே வந்து என்னோட பர்த்டே, என்னோட குட்டி பாப்பா ரெண்டு பேரோட பர்த்டே வரும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக தீபாவளி அப்படி வரும்போதே ரொம்பவே ஃபெஸ்டிவ் மந்தாகவே இது மாறிடும். அக்டோபர் மந்த்ஸு பாருங்கள், இப்போ நவம்பரில் வந்து நம்ம தீபாவளி கொண்டாட போகிறோம், கமிங் சாட்டர்டே பாருங்கள். அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து நானே வந்து பிரியாணி வந்து ராக்கெட் ஸ்டவ்வில் போட்டு பண்ணி கொடுக்க போகிறேன். செமையாக பண்ணிடலாம் பாருங்கள். பக்கத்தில் ஒரு அம்மாவை கூப்பிட்டு அடுப்பு போட்டு கேட்குறோம், போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் ரொம்பவே ஜாலியாக குதூகலமாக இருக்கும். எப்படின்னா குட்டி பாப்பா வந்ததுனால, குட்டி பையன் வந்ததுனால என்னோட வந்து ரெண்டு குட்டீஸும் அவங்க கூட வந்து விளையாடுறது, அவனும் வந்து கக்க பக்க கக்க பக்கன்னு ஒரே சிரிப்பு வந்து ரெண்டு அக்கௌண்ட்டு 2 மந்த்ஸில் தான் ஆகுது. ஸோ ஏதாச்சும் வந்து காமிக்கும் போது அவனு அக்காங்க ஏதாச்சும் விளையாடும் போது அவனுக்கு செம சிரிப்பாக வரும். அவனை தொந்தரவு பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் என்னை அடிக்க ஓடுறது, அப்படி செம டென்ஷனோட இருந்தாலும் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். வாங்க இந்த அடுப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.
Okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூடவே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.